வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆகினை தவ விளக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவதாக தவம்னா என்னன்னு பார்ப்போமே தவம் அப்படின்னா மனதுக்கான பயிற்சி மனதினுடைய அலைச்சொழலை குறைப்பதற்கான பயிற்சி சரி மனம்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஜீவகாந்த அலை நம்ம உடம்புலேருந்து உயிரிலேருந்து வரக்கூடிய அலை இந்த அலையை ஒரு கருவியின் மூலம் அதாவது எலக்ட்ரோ இன்செஃப்லோ கிராம்னு சொல்லுவாங்க இஇஜி அந்த கருவியின் மூலம் நம்ம அளந்தோம்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை எண்ணங்கள் வருதோ அதுதான் ஒரு மனிதனுடைய மன அலைச்சூழல் மென்டல் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நம்மளுடைய மன அலைச்சூழல் இனந்தொரும் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா பீட்டா நிலையில் இருக்கும் அது என்ன பீட்டா நிலை அப்படின்னா உணர்ச்சிகரமான நிலை இதை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா பதினாலுலேருந்து நாற்பது சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இந்த பீட்டா நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மன அலைச்சூழலை ஆல்ஃபா நிலைக்கு குறைப்பது தான் தவம் அப்போது தவங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம்னா மனிதனுடைய மன அலைச்சூழலை குறைப்பது தான் தவம் ஆகினை தவம்னா என்ன ஆகினை அப்படின்னாக்கா புருவ மத்தின்னு சொல்லுவோம் நம்ம புருவ மத்தியில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எண்டோக்ரைன் கிளாண்டில் மாஸ்டர் கிளாண்டு சொல்லப்படுற பிட்யூட்ரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆகினை தவம் சரி ஆகினை தவம் எப்படி செய்கிறது அப்படின்னா உயிரினுடைய மூலம் எதுனா மூலாதாரம் உயிர் மையம் கொண்டு நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்குது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை கொண்டு வந்து புருவ மத்தியின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகினா சக்கரத்தில் வைக்கிறது தான் ஆகினை தவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு தீட்சை முறையில் செய்கிறது எந்த மாதிரி தீச்சையை இந்த ஆகினை தவத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா ஸ்பரிச தீச்சை அப்படின்னு சொல்லுவோம் சரி தீச்சைனால் என்ன தீட்சைங்கிற வார்த்தைக்கு தூய தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா தூய்மை செய்தல் ஆன்ம கலங்கங்களை நீக்குதல் உபதேசம் இப்படி எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் ஆனால் தீட்சை அப்படின்னா தூய்மை செய்தல் அப்படின்னா அர்த்தம் ஸ்பரிச தீட்சை அப்படின்னா என்னென்னாக்கா தொட்டு தரக்கூடிய தீச்சை இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா கோழியை சொல்லலாம் ஒரு கோழி இருக்குது அது முட்டை போடுது அந்த முட்டை மேலே என்ன பண்ணோம் எப்பயுமே அந்த கோழி உட்காந்து உட்காந்து ஒரு சூட்டை அந்த முட்டைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சூட்டில் தான் அந்த வார்ம்னஸில் தான் அந்த முட்டை என்னாவும் குஞ்சுகளாக பொறிக்கப்படுது அதே போல தான் நம்ம குருவினுடைய ஆசியுடன் ஒரு ஆசிரியர் நம்மளை தொட்டு நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை கொண்டு வந்து முதுகுத்தண்டு வழியாக பிடரிக் கழுத்து வரைக்கும் வந்து பின்பு காதுக்கு மேல்புறமாக சென்று நம்மளுடைய புருவ மத்திக்கு வந்து தீட்சை கொடுப்பாங்க அதுபோல் கொடுக்கும்பொழுது எப்படி வந்து ஒரு காந்தம் இரும்பு தொண்டை இழுத்துட்டு வருதோ அதை மாதிரி ஆசிரியர்களுடைய காந்தம் என்ன பண்ணும் நம்மளுடைய உயிர் சக்தியை மூலாதாரத்துலேருந்து முதுகுத்தண்டு வழியாக நம்மளுடைய புருவ மத்திக்கு கொண்டு வரும் இதுதான் தீச்சை முறை ஸ்பரிச தீட்சைன்னு இதை சொல்லுவோம் சரி தீட்சை கொடுத்ததும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அதே இடத்துல திரும்ப திரும்ப நினைக்கும்போது அதாவது புருவ நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுபோல் திரும்ப திரும்ப புருவ நினைக்கும் நினைக்கும்போது அந்த இடத்துல ஒரு அழுத்தம் தெரியும் சில பேருக்கு சுழற்சி தெரியும் சில பேருக்கு ஒரு வெளிச்சம் தெரியும் சில பேருக்கு ஏதோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி கூட ஒரு உணர்வு வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஆனால் எப்படி வேணால் வரலாம் எதுவுமே தவறோ சரியோ அங்கே கிடையாது இந்த ஆகினா சக்கரத்தை தான் மனிதனுடைய ஆறாவது அறிவுன்னு சொல்கிறோம் அதை தான் மனம்னு சொல்கிறோம் ஐந்து அறிவு விலங்கினங்களாக இருக்கும் வரைக்கும் மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் கிடையாதுன்னு சொல்லுவோம் அப்போ ஆறாவது அறிவு அதாவது மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்போ மனிதனுக்கு வருதோ அப்போ தான் அவன் சிந்திக்கும் ஆற்றலை பெறுகிறான் அது மட்டும் இல்லை அந்த அறிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் அனுமான அறிவுன்னு சொல்கிறோம் மனிதனுக்கு மனிதன்னு பேர் வந்ததற்கு காரணமே மனம் கொண்டதால்தான் இந்த ஆறாவது அறிவு கொண்டதனால தான் அருத்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆறாவது அறிவினுடைய குணம் என்ன அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா சரியான வயதில் விடணும் தானாக மீதி ஐந்து அறிவு போல இது முழுமையடையாது அப்போ என்ன பண்ணணும்னா பதிமூணு பதினாலு வயது ஆகும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த தீட்சைங்கிற முறையில் நாம் என்ன பண்ணணும் இந்த ஆறாவது அறிவை தூண்டி விடணும் ஞானிகள் மகான்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ஆறாவது அறிவை மட்டும் இந்த ஆகினா சக்கரத்தை மட்டும் நாம் தூண்டி விடலைன்னா மனிதன் மனிதனாகவே இருக்க மாட்டான் அவனுக்கு அந்த விலங்கின குணங்கள் தான் திரும்ப திரும்ப இருக்கும் ஏன்னா அப்படியே பழகிட்டாலையா எத்தனையோ தலைமுறைகளாக விலங்கினத்திலேருந்து தான் மனிதன் வந்தான் அதனால் திரும்ப திரும்ப அந்த விலங்கினத்தினோட குணங்களுடைய பாதிப்பு அவனுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் சரியான வயதில் தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா மனிதனுமே கற்றுக்கணும் அதை தீட்சைங்கிற முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை நாம் சரியாக கொடுக்கணும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க இது மட்டுமல்ல எல்லா மதங்களுமே மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த ஆகினா சக்கரத்தை தூண்டி விட்டிருக்காங்க ஒவ்வொரு மதமாக பார்ப்போமே ஒரு ஹிந்து மதத்தை எடுத்துப்போமே ஹிந்து மதத்தில் நமக்கு குங்குமம் கொடுப்பாங்க எதற்காக குங்குமம் கொடுக்குறாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனால் குங்குமம் கொடுத்ததும் நாம் என்ன பண்ணுவோம் கரெக்டாக இந்த ஆகினா சக்கரத்தில் வச்சுக்குவோம் ஆகினா சக்கரத்தில் குங்குமத்தை வைக்கிறது எதற்காக அப்படின்னா ஒரு அழுத்தம் கொடுத்து குங்குமத்தை வைக்கிறோம் இன்னொன்று குங்குமம் எதால் செய்தது மஞ்சளும் எலுமிச்சம் பழமும் கலக்கும்போது தான் அது குங்குமமாக மாறுது எலுமிச்சம் பழம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா சிட்ரிக் ஆசிட் ஒரு ஆசிட் மனிதனுடைய தோலில் பட்டுச்சுன்னா அது ஒரு குறுக்குறுப்பை ஏற்படுத்தும் அப்போ அந்த குறுக்குறுப்பு ஏற்படுத்த ஏற்படுத்த நமக்கே தெரியாமல் இந்த ஆகினா சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது அதனால தான் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம்னா குங்குமத்தை நெத்தி நிறைய வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது எப்போல்லாம் ஆகினா சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு மன அலைச்சுழல் பீட்டா நிலையிலேருந்து ஆல்ஃபா நிலைக்கு வருது உடனே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மன அமைதியும் மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கிது சரி இதே போல கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஞானஸ்தானம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பாதிரியார்கள் இருப்பாங்க அவங்களாம் எப்படின்னாக்கா தவசிலர்கள் தான் நம்மளை போலவே நல்லா ஜபம் பண்ணுவாங்க அவங்க வந்து ஜபம்னு சொல்லுவாங்க நம்ம தவம்னு சொல்கிறோம் நல்லா ஜபம் பண்ணி அவங்களுடைய ஜீவகாந்த ஆற்றலை நல்ல திணிவு பெற்ற நிலையில் வச்சுருப்பாங்க எல்லா பாதிரியார்களுமே அவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய கைகளால் இதே ஆகினா சக்கரத்தை ஒரு சிலுவை போட்டு தூண்டி விடுவாங்க இது போல் அவர்கள்ட்டேருந்து ஆசை பெறுவதாலும் மன அமைதி கிடைக்குது மன நிம்மதி கிடைக்குது எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு மனிதர்கள் இஸ்லாத் எடுத்துக்கோ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க தொழுகை பண்ணுவாங்க தொழுகை பண்ணும்போது என்ன ஆகும் நெத்தி வந்து பூமியில படும் அந்த அளவுக்கு வஜ்ராசனத்தில் உட்காந்து வளைந்து பூமாதேவியை போய் அவங்க டச் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தாக்கா புவியீர்ப்பு விசை பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அவங்க மூலாதாரத்தில் இருக்க உயிர் சக்தியை கொண்டு வந்து இந்த ஆகினா சக்கரத்தில் வச்சிரும் ஒரு ஐந்து முறை தொழுகணும்னு அவங்களுடைய மதம் சொல்லுது ஸோ ஐந்து முறை திரும்ப திரும்ப உட்காந்து உட்காந்து இது போல் வஜ்ராசனத்தில் செய்யும் பொழுது அவங்களுடைய ஆகினா சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகுது அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிது அவங்களுக்கு இந்த நமாஸ் பண்ணலை ஒரு நாள் பண்ணலைனாலும் அவர்களுக்கு என்னவோ போல இருக்கோ அந்த மன அமைதிங்கிறது கிடைக்காது அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மத போதகர்கள் எல்லாமே எல்லா மதங்களிலுமே இந்த ஆகினா சக்கரத்தை தூண்டி விடுறதுக்காக பல முயற்சிகள் செய்கிறாங்க ஏன்னா இந்த ஆறாவது அறிவை நாம் தூண்டி விட்டால் தான் இந்த உலகத்தில் மனிதன் மனிதனாக வாழ்வான் அது மட்டும் இல்லை இந்த தவம் பண்ணுறதுனால நிறைய சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் நம்மளுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்போம் இல்லையா ஆனால் அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காத அளவிற்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு இந்த ஆகினை தவம் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ண ஆக்டிவேட் பண்ண மன உறுதி கிடைக்கும் மதிநுட்பம் கிடைக்கும் மனோசக்தி கிடைக்கும் முக்கால ஞானம் கிடைக்கும் நம்ம கருமயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் போகும் இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதனுக்கு எது உதவியாக இருக்கும்னா இந்த ஆகினை தவம் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆகினை தவம் நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தவம்னு நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே மனிதனுக்கு நாமும் வாழணும் மற்றவர்களையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அப்ப அவர்களுடைய குணத்தில் நல்ல மாற்றம் வரும் அமைதி வரும் கோபம் குறையும் சிந்திக்கும் ஆற்றல் கூடும் பதட்ட பதட்டம் குறையும் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வாழ்க்கையில நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நிச்சயமாக மனிதனுக்கு வரும் அப்ப நிச்சயமா அது ஒரு பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் தானே ஆகவே அன்பானவர்களே எங்க பக்கத்துல நம்மளுடைய மனவளக்கலை மன்றம் இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் உடனே இதுவரை ஆகினை தீட்சை வாங்காதவங்க அவசியம் ஆகினை தீட்சை வாங்கி நீங்களும் ஒரு சிறப்பான மனிதர்களாக ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம்